ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷெஃப் ஆனந்த். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் மேங்கோ பியூரி கேக். இந்த மேங்கோ பியூரி கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இருக்குது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் மிக்சர். இந்த பாக்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் அவைலபிளாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இந்த பாக்கெட் இருந்தால் போதும். இதில் உள்ள பவுடரில் எல்லாமே ஆல் ப்ரப்பசஸ் பவுடர் இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வாட்டரும் ஒரு எக்கு. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எக்கு வாட்டரும் ஆட் பண்ணாவே போதும். நான் இப்போ 1 kg மிக்சர் எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 100 g வாட்டரும் ஒரு 17 முட்டையும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த 17 முட்டையை உடைச்சாவே 750 g வந்துடும். ஒரு முட்டையுடைய கிராம் வந்து பார்த்திங்கன்னா 55 g தான். ஸோ இதிலேருந்து 15-16 முட்டை போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் மிஷினில் அந்த ஆல் ப்ரப்பசஸ் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணி மிக்ஸினை நல்லா ரொட்டேட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதே நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னா, வெறும் மைதா மாவு எடுத்துகிட்டு பேக்கிங் சோடா ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த பவுடரில் அது மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அது தேவை கிடையாது, அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஓவன் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம மிக்சரை வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இதுலேயே நம்ம என்ன கலர் வேணாலும் என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட் மிக்சர்னால் அதுக்குன்னு இதே மாதிரி ஒரு பாக்கெட், ஆனால் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெனிலா ஸ்பாஞ்சினால நான் வெனிலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெனிலா சீசனிங் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, இதிலே எல்லாமே ஆடில் இருக்கும். இப்போ நான் ஓவன் ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம ஷைனிங்காக ஒரே சைடாக வந்து ஃபுல்லாக கரெக்டாக தேய்ச்சிடணும். இல்லை அப்படின்னா ஒரு தடவை ஒரு பக்கம் ஸ்பாஞ்சு மேலேயும் ஒரு பக்கம் ஸ்பாஞ்சு கீழேயும் போயிடும். அதனால் நம்ம கரெக்டான லெவலுக்கு அந்த ட்ரேயில் உள்ள அந்த அதே லெவலுக்கு இந்த மாதிரி பண்ணினா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிட வேண்டியதான். ஏன் அப்படின்னா, மேலே வந்து அந்த டார்க் கலர் அடிக்காது இந்த மாதிரி பேக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பரை பேக் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணினா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்து ஓவனில் 180 டெம்பரேச்சரில் 20 min வைக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி ஓவன் 180 டெம்பரேச்சரில் இருக்குது, அதான் அந்த டிஸ்பிளேயில் காட்டுது. இப்போ நான் அந்த நம்ம மிக்சர் ட்ரையை உள்ளே வச்சாச்சு, ஃபுல்லாக கவர் பண்ணி கரெக்டாக மெடியில் வச்சுருக்கேன். மேலே டாப்பில் வச்சாலும் ஓவர் குக் ஆயிரும், கீழே வச்சா லேட் ஆகும். ஸோ மெடியில் வச்சுனா கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக 29 min அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டார்க் ப்ரௌனில் குக் ஆகி கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த க்ரீம் தான். இதுக்கு பேர் குக்கிங் க்ரீம் சொல்லுவோம், ஆர் வைப்பிங் க்ரீம் சொல்லுவோம். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த குக்கிங் க்ரீம் நல்லா கோல்டாக இருக்கணும். கோல்டாக இருக்கும்போது மட்டும்தான் இப்படி நம்ம மிஷினில் இல்லை கையில் வந்து நம்ம பிளெண்டர் பண்ணும்போது கரெக்டான அந்த ஃபோம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது ஃபோம் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நல்லா கோல்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் ஆயிரும். கேக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஸ்பாஞ்ச் ரெடி, க்ரீம் ரெடி, அடுத்து மேங்கோ பியூரி ரெடி. இது ஜல்லி, ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சாவே ஜல்லி வந்து ரெடி ஆயிரும். இந்த விதம் நம்ம பண்ண ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையே 3 layers நாம் இந்த மாதிரி கட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். 3 layers எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த சுகர் சிரப் வந்து நம்ம கேக்கில் அப்பப்போ அப்ளை பண்ணணும், அப்போ தான் அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ மேங்கோ பெரி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஹோம்மேடில் நீங்கள் ஒரு முழு மேங்கோ எடுத்துகிட்டு அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை பாயில் பண்ணணும். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதை பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கலர் தேவை அப்படின்னா லைட்டாக ஆரஞ்சு கலர் சேர்த்தா போதும், இந்த கலருக்கு வந்துடும். இதுதான் மேங்கோ பியூரி. ஸோ இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ மேங்கோ பியூரி கேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ க்ரீம் ரெடி, மேங்கோ பியூரி ரெடி. அந்த ஃப்ளேவருக்காக தான் மேங்கோ பியூரி அப்ளை பண்ணுறோம், அதான் மேங்கோ பியூரி கேக்குன்னு சொல்கிறதுனால, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ரெடி ஆயிருச்சு. இனி செகண்ட் லேயரு சேம் மெத்தட் தான். அந்த லேயர் அது மேலே அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேங்கோ பியூரி அப்ளை பண்ண வேண்டியதான், அதுக்கப்புறம் க்ரீம். இந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதான். 3 layers இருக்கும். இப்போ 2 layers நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியதான் லைட்டாக, அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இது ரவுண்ட் ஷேப்னால ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்கொயராக வேணாலும் நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணும்போதே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து நம்ம லைட்டாக சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் லைட் லைட்டாக அப்ளை பண்ணாவே போதும். ஏன்னா அது அப்போ தான் கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்வீட்னஸ்க்காகவும். ஏன்னா நம்ம ஸ்வீட் வேறு எதுலேயுமே ஆட் பண்ணலை, அதனால் இந்த மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுவோம் கேக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லி. ஜல்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அவைலபிள். அந்த ஜல்லி எடுத்துகிட்டு லைட்டாக அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாவே ஜல்லி ரெடி ஆயிரும். அந்த ரெடியான ஜல்லியோடு நம்ம மேங்கோ பெரி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணால் அதை அந்த ஷைனிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். ஸோ டக்குன்னு அது வந்து ட்ரை ஆகும்போது நமக்கு அந்த கேக்கை விட்டு எதுவுமே போகாது, அந்த கேக்லேயே அப்படியே இருக்கும். ஏன்னா அது மேலே வந்து நம்ம கேக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம், அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஜல்லி ஆட் பண்ணுறோம். ஸோ ஜல்லி ரெடி ஆயிடுச்சு மேங்கோ பிரியோட. அதுக்கப்புறம் கார்னிஸ்க்காக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த எண்டு கார்னிஸ்க்காக நம்ம பேப்பரை வச்சுட்டு ஷைனிங் பண்ணுறோம். அவ்வளோதான் கேக் ரெடி. இதுக்கப்புறம் மேங்கோ பிரி வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். பேப்பரில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப்பில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நைஃபை எப்போதுமே ஹாட் வாட்டரில் அப்பப்போ அப்ளை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் அந்த கேக்குடைய ஷைனிங்ஸ் கிடைக்கும். இப்போ கேக்கு ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி மேங்கோ பியூரியை அந்த டாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ இதோட நம்ம மேங்கோ பெரி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராபெரி என்ன ஃப்ளேவர் வேணாலும் இதுதான் சேம் மெத்தடு தான், அதில் ஃப்ளேவரை வந்து நம்ம அப்பப்போ மாற்றிக்கிறலாம். ஸோ மேங்கோ கேக்கு இந்த மேங்கோ பெரி அப்ளை பண்ணுறோம், ப்ளூபெரிக்கு அதே மாதிரி. எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் மட்டும்தான் மாறும், ஆனால் மெத்தடு சேம் தான். அவ்வளோதான், அதோட நான் கேக்குடைய பேஸில் மாற்றிட்டேன். இனி வந்து பண்ணுறதுலாம் சைடு கார்னிஸ் தான். சைடில் அந்த வைப்பிங் கிரீமை வச்சுட்டு இந்த மாதிரி டிஷைனாக வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் டாப்பில் டார்க் சாக்லேட்டு அதில் ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணியிருக்கு. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதெல்லாம் கார்னிஸ்க்காக நான் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு இப்படி 1/2 கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அது மாதிரி நம்ம மேலே கேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராபெரின்னு இல்லை, என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன தேவையோ அதை வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கிறலாம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க, மேங்கோ பியூரி கேக் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.